திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது கைலைக்கு நிகரான மயிலையில் சுயம்பு அம்மனாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சுயம்பு நாகாத்தம்மன் ஆலயம் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். அதோடு நாளைய தினம் ஆடி மாத அங்காரக அஷ்டமி, அதோடு பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. இதுபோன்று மிகவும் அரிதான விசேஷமான இந்த நாளில் பைரவருடைய அனுகிரகத்தை நாம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறலாம். எனவே நாளைய தினம் அதாவது 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வெளியாக உள்ள வீடியோவில் சொல்லப்படும் ஒரு எளிய பரிகாரத்தை செய்து அனைவரும் பைரவரின் அனுகிரகத்தை பெறுவோமாக. நன்றி, வணக்கம். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். கைலைக்கு நிகரான மயிலையில் கற்பகாம்பாலும் கபாலீஸ்வரரும் அருள்பாலித்து வருகின்றனர். அதேபோல் சித்திரைக்குளம் அருகே மசூதி தெருவில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக சுயம்பு நாகாத்தம்மனும் அருள்பாலித்து வருகிறார். ஆடி மாதம் என்றால் நாம் அனைவரும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். அதோடு புற்றுடன் சுயம்புவாக தோன்றியுள்ள இந்த நாகாத்தம்மனை வழிபட்டால் நமக்கு 2 மடங்கு பலம் கிடைக்கும். அப்படி 2 மடங்கு பலம் தரும் சிறப்பு பெற்ற 100 ஆண்டு பழமையான புற்று ஸ்ரீ சுயம்பு நாகாத்தம்மன் ஆலயம் உருவான வரலாறு பற்றி இனி பார்க்கலாம். மயிலாப்பூரில் பழங்குடியான ஜீவரத்னம் கிராமணியார் என்பவர் பெரிய செல்வந்தர். அவருடைய வீட்டின் பின்பகுதியில் உள்ள தோட்டத்தில் மாமரங்கள் மற்றும் அரச மரமும் இருந்துள்ளது. ஒரு நாள் அரச மரத்திற்கு அருகே பள்ளம் தோன்றிய பொழுது காலில் நாகர் சிலை தென்பட்டது. உடனே அந்த சிலையை வெளியே எடுத்து அந்த அரச மரத்தின் கீழேயே வைத்து தினமும் விளக்கேற்றி அவரும் அவரது குடும்பத்தினரும் வழிபட்டு வந்துள்ளனர். ஜீவரத்ன கிராமணியாருக்கு பிறகு அவருடைய மகன் துரைராஜ் கிராமணியார் 1915ஆம் ஆண்டு அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவிலை கட்டி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து வழிபட ஏற்பாடு செய்தார். அந்த காலம் முதலே இந்த ஸ்ரீ சுயம்பு நாகாத்தம்மனுக்கு ஆடி மாதத்தில் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் வைபவம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மயிலை மண்ணில் இருந்து சுயமாக தோன்றிய இந்த நாகாத்தம்மனின் சக்தியானது இந்த உலகுக்கு தெரிய தொடங்கியது. அதன் பின்னர் அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது. இந்த நிலையில் துரைராஜ் கிராமணியாரின் மகன் கிருஷ்ணமூர்த்தி கிராமணியார் அந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டினார். பூமியிலிருந்து சுயம்புவாக தோன்றிய நாகாத்தம்மன் கருவறையில் அம்மனுக்கு மேலே சிறிய அளவில் விநாயகர், சிவன் மற்றும் நந்தி ஆகிய கருங்கல் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ததோடு அம்மனின் இடது புறத்தில் சப்த கன்னிகளையும் விக்கிரகங்களாக பிரதிஷ்டை செய்தார். மேலும் ராஜராஜேஸ்வரி, விநாயகர், சிவன், பார்வதி ஆகியோரின் பஞ்சலோக விக்கிரகங்களும் சன்னதியில் இடம்பெற்றன. அம்மனின் கருவறை துவக்கத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய கோவில் கட்டியவுடன் அதில் பெரிய அம்மன் விக்கிரகத்தை சொதை ரூபத்தில் சுவரில் வடிவமைத்தனர். மேலும் அம்மன் சன்னதிக்கு இடதுபுறத்தில் விநாயகரும் வலதுபுறத்தில் பாலமுருகன் சிலையையும் அமைக்கப்பட்டன. இந்த மாற்றங்களுடன் ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்குள்ள அரச மரத்தை எந்த விதத்திலும் கட்டிடம் பாதிக்காத வகையில் கட்டினர். கருவறையில் அரச மரத்தையும் நாம் தரிசிக்க முடியும். அதோடு அரச மரத்தில் இயற்கையாகவே 5 தலை நாகம் போன்ற ஒரு அமைப்பும் உள்ளது. கருவறைக்கு பின்புறம் அரச மரத்தின் மற்றொரு பகுதியும் உள்ளது. அதன் கீழே ஏராளமான நாகர் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. அந்த சிலைகளுடன் ஒரு விநாயகரும் இடம்பெற்றுள்ளார். ஆலய முகப்பில் பிரதான கோபுரமும் கர்ப்பகிரகத்திற்கு மேலே மூலவர் கோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோபுரங்கள் பஞ்சவர்ணத்திற்கு பதிலாக தங்க நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்களோடு ஆலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் கடந்த 2013ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை 3வது தலைமுறையான கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக நடத்தி முடித்தார். அதோடு அம்மனுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடித்திருவிழாவும் விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 108ஆவது ஆண்டாக இந்த வருடமும் ஆடித்திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
இந்த ஆண்டுக்கான ஆடித்திருவிழா கடந்த 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு தினமும் அபிஷேகம், அன்னதானம், சமபந்தி விருந்து, இசை நிகழ்ச்சி, கூழ்வார்த்தல், சுவாமி திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய தொண்டு பரம்பரை குடும்பத்தினர் டி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் விமலா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆலய நடைத்திறப்பு மற்றும் திருவிழாக்கள். இந்த சுயம்பு நாகாத்தம்மன் ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் திறக்கப்படுகிறது. அம்மனுக்கு தினமும் காலையில் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறுகிறது. அதோடு வருடத்தில் ஆடி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆடித் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. ஆடிப்பூரம், சாரதா நவராத்திரி, தைவெள்ளி, சித்ரா பௌர்ணமி, வசந்த நவராத்திரி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அதோடு விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியும் சிவனுக்கு பிரதோஷமும் விசேஷமாக செய்யப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக சந்தோஷ ஐயரும் பூசாரி கா சுப்பிரமணி கிராமணியாரும் உள்ளனர்.